ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம சேனலில் போடுற ஆடியோஸ்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மந்தில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டிஆர்பி தரப்புலேருந்து ஒரு அசால்ட்டான பதில் தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்குமே எப்போ வரும்ன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடியோஸ்லாம் நான் ப்ளே பண்ணுறேன், ஒரு மூணு ஆடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நேற்று போன மாசமே கால் பண்ண, ஆகஸ்ட் எண்ட்ல வரும்னு சொன்னீங்க. ஆமாம் சார். சார் எதுவும் வரல ஆகஸ்ட்டில். சரி, அதுக்கு தான் இப்போது கால் பண்ணேன் சார். இல்லை வந்துடும் சார், வந்துடும். ஆல்மோஸ்ட் முடிச்சு வந்துடும். இந்த வாரத்தில் வருமா சார்? இல்லை வந்துடும் சார், ஆல்மோஸ்ட் வந்துடும். சரி சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஆடியோ கேட்டிருப்பீங்க, தேனி மதுரை ராணிப்பேட்டைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மந்த் வந்துடும் சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து இந்த வீக்லேயே வந்துடும் சார், கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக நமக்கு வந்து வந்த மெயில்ஸ்லாம் வந்து என்னென்னு அப்படியே சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மதுரை திண்டுக்கல் அங்கெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுறாங்களாம். அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ரெடி பண்ணி எப்போவோ கொடுத்துட்டாங்களாம், ஆனால் பப்ளிஷ் தான் பண்ண மாட்டாங்களாம். ஸோ கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க, எப்போன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தேனியிலேருந்து இன்னொருத்தர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் போடி நாயக்கனூர் அங்கேருந்து வந்துட்டு அவர் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களை வந்து ஒரு மனு ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ்க்காக மனு கொடுத்துருக்காரு. ஸோ அவரை வந்து மீட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்துட்டு 10-15 நாளுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் போட்டுருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனோட ஃபோட்டோஸ் கூட எனக்கு மெயில் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நமக்கு 2-3 இடத்துலேருந்து எல்லாமே ஒரு 10-5 நாள் ஆவரேஜாக இந்த மந்த்னு சொல்கிறத விட ஏதோ ஆடியோஸில் பாசிட்டிவான ஆடியோஸும் கிடைக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், நெகட்டிவாக நினைக்க வேணாம். ஸோ வர வர அப்டேட் கிடைக்க நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ ரிசல்ட்ஸ் டிலே ஆகாது, கண்டிப்பாக வந்துடும். அதிகபட்சம் 10-15 நாள் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டக்கு டக்குன்னு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த டிஸ்ட்ரிக்ஸ் விடுறாங்க, எப்போ விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதாவது உங்களுக்கு ஆடியோஸோ மெயில்ஸோ கிடைச்சாலும் நம்ம சேனலுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ அது வழியாக நம்ம சேனலில் நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் பிஷ் இன்வெஸ்ட்மென்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.